إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நேர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சென்ற ஒரு வகுப்பில் அல்லாஹுவின் அழகிய திருநாமங்கள் என்ற தொடரில் 50 திருநாமங்களை நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் அதை தொடர்ந்துள்ள திருநாமங்களை நாம் பார்ப்போம். இந்த திருநாமங்களில் நாம் 50, 51 ஆகிய திருநாமங்கள் அஸ்ஸமீ அல் பசீர், இந்த இரண்டு திருநாமங்களையும் நாம் பார்த்தோம். நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுபவன், பார்ப்பவன். திருக்குர்ஆனுடைய 40வது அத்தியாயம் 56வது வசனம். அடுத்து நாம் இப்போது அதை தொடர்ந்துள்ள திருநாமங்களை பார்ப்போம். 52, 53 ஆகிய திருநாமங்கள் அல் ஹக், அதேபோன்று அல் முபீன். அல் ஹக் என்று சொன்னால் உண்மையாளன், அல் ஹக் என்றால் உண்மையாளன், அல் முபீன் என்றால் தெளிவுபடுத்தக்கூடியவன். குர்ஆனில் 24வது அத்தியாயம் 25வது வசனம், அன் அல்லாஹ் ஹுவல் ஹக்குல் முபீன், நிச்சயமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய உண்மையாளன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் இரவு தொழுகைக்காக எழுந்தால் அவர்கள் ஓதக்கூடிய துவாவிலும் அந்தல் ஹக் வ கவுலுகல் ஹக் வ வஅதுகல் ஹக் என்று சொல்வார்கள். நீ உண்மையாளன், அந்தல் ஹக், உனது வாக்கு உண்மையானது, உனது வாக்குறுதி உண்மையானது, உனது வார்த்தைகள் உண்மையானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த துவாவிலே ஊதுவார்கள். அப்ப எனவே அல் ஹக்கன்னு சொல்லும் போது அதாவது அவனுடைய பண்புகள், அதே போன்று அவனது செயல்கள், அதே போன்று அவனில் அவன் இறைவன் என்பதிலோ எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாதவன், எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாதவன். அதே போன்று அல் முபீன், அல் முபீன் என்றால் தெளிவுபடுத்தக்கூடியவன். அல் முபீன், இப்ப அதாவது தன்னுடைய ஓர்மை, அறிவு, ஞானம், வல்லமை என்பவற்றில் அவன் தெளிவானவன். மேலும் அவன் தனது அடியார்களுக்கு நேர்வழியை அதை பின்பற்றுவதற்காகவும், அதே போன்று வழிகேட்டின் வழிகளை அவற்றை தவிர்ந்து கொள்வதற்காகவும் தெளிவுபடுத்துபவன். அவன் மிக தெளிவாக என்ன செய்திருக்கிறான், தனது அடியார்களுக்கு இதுதான் நேர்வழி என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறான். அதே போன்று வழிகேட்டையும் அதிலிருந்து விலகிக் கொள்வதற்காக அந்த வழிகேட்டையும் என்ன செய்திருக்கிறான், அவன் தெளிவுபடுத்தியிருக்கிறான். இப்ப இந்த இரண்டு திருநாமங்கள் அல் ஹக்கு அல் முபீன், அல் ஹக் அல் முபீன் என்ற இந்த திருநாமங்கள், இது 52
53 ஆகிய திருநாமங்கள். அடுத்து நாம் வருவோம் 54 55 ஆகிய திருநாமங்கள். அல் லத்தீஃப் அல் ஹபீர், அல் லத்தீஃப் அல் ஹபீர். அல் லத்தீஃப் என்றால் நுட்பமானவன், அல் ஹபீர் என்று சொன்னால் நன்கு அறிந்தவன். அல் ஹபீர் என்று சொன்னால் நன்கு அறிந்தவன். இதற்கு ஆதாரமாக 67வது அத்தியாயம் 14வது வசனம், அல யஅலமு மன் ஹலக வஹுவ லதீஃபுல் ஹபீர், அனைத்தையும் படைத்தவன் அறிய மாட்டானா, அவன் நுட்பமானவன், யாவற்றையும் நன்கறிந்தவன். அல யஅலமு மன் ஹலக வஹுவ லதீஃபுல் ஹபீர். எனவே அல் லதீஃப் என்று சொல்லும்போது நுணுக்கமான விடயங்களை அவன் அறிந்தவனாக இருக்கிறான், நுட்பமான விடயங்களை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு மறைவான விடயமும் அவனுக்கு மறையமாட்டார், அவனை விட்டு மறையார். அடியார்கள் எதிர்பார்க்காத விதத்தில், அடியார்கள் எதிர்பார்க்காத விதத்தில் மறைமுகமான பல வழிகளின் மூலம் அவர்களுக்கு நன்மைகளையும் பயன்களையும் அவன் சேர்த்து விடுபவனாக இருக்கிறான். எனவே அல் லத்தீஃப் நுட்பமானவன், சுபஹானல்லாஹ். அதே போன்று அல் ஹபீர், அல் ஹபீர் என்று சொன்னால் அவனது அறிவின் மூலம் அவன் வெளிப்படையான விடயங்களை அறிவது போல் மறைவான விடயங்களையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, அவனை விட்டு எதுவும் மறையாது மிக நுட்பமானவன் அல் லத்தீஃப் அல் ஹபீர். இந்த திருநாமங்கள் எல்லாம் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் அவனது ஈமானை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய இந்த ஒவ்வொரு திருநாமும் உன்னதமான பண்பை உள்ளடக்கி இருக்கிறது, சிறந்த பண்புகளை உள்ளடக்கி இருக்கிறது. எனவே சுபஹானல்லாஹ், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட உன்னதமான பண்புகளுக்கு சொந்தக்காரனாக அவன் இருக்கிறான் என்பதை நாம் இந்த அழகிய திருநாமங்களின் மூலம் நாம் விளங்குகிறோம். அடுத்து நாம் வருவோம் 56 57 ஆகிய திருநாமங்கள். அல் கரீப், அருகில் உள்ளவன். அல் முஜீப், பதிலளிப்பவன். இன்ன ரப்பி கரீபும் முஜீப். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்துக்கு ரப்பை பற்றி இப்படி சொன்னார்கள், இன்ன ரப்பி, நிச்சயமாக எனது ரப், எனது இறைச்சகன் கரீபும் முஜீப், அருகில் உள்ளவனும் பதிலளிப்பவனும் ஆவான் என்று அவர்கள் என்ன செய்தார்கள், கூறினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், ரப்பை பற்றிய அந்த அறிமுகத்தை அவர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத மறுத்த அந்த சமுதாயத்தை பார்த்து அந்த ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன் என்பதை கூறினார்கள். அருமை சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இந்த திருநாமங்கள் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் எவ்வளவு ஒரு 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 ஆறுதலையும் ஒரு நிம்மதியையும் ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் எந்த ரப்பை ஏற்றிருக்கிறோமோ, நாம் பார்க்கிறோம் குர்ஆனில், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபூலி. நபியே, எனது அடியார்கள் உம்மிடம் என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு மிக அருகில் இருப்பதாக நீங்கள் சொல்லுங்கள். அழைப்பவனுடைய அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுங்கள். சுபஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், நாம் எப்படிப்பட்ட அந்த ரப்பின் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அதாவது நமக்கு எந்த ஒரு ஒரு கஷ்டம் ஒரு சிரமம் என்று வந்தால் நாம் யாரை அழைப்போம், அருகில் உள்ளவனைத்தான் அழைப்போம். எனவே அந்த ரப்புல் ஆலமீன் அவன் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான், அல் கரீப், அருகில் உள்ளவன் என்று சொல்கிறான். அல் முஜீப், பதிலளிப்பவன் என்று சொல்கிறான். சிலர் அருகில் இருப்பார்கள் ஆனால் பதிலளிக்க மாட்டார்கள். சுபஹானல்லாஹ், அவன் அருகில் இருப்பவன் மட்டுமல்ல, அவன் அல் முஜீப், அவன் பதிலளிப்பவனாக இருக்கிறான். அம்மா யுஜீப் அல் முதர்ர இதா தஆ வயக்ஷிஃபு ஸூ, ஒரு ஒரு நெருக்கடியிலே ஒருவர் சிக்கி கொண்டால் அந்த நெருக்கடியிலிருந்து அவர் அழைக்கின்ற போது அந்த அதற்கு அவனுக்கு பதிலளிப்பது யார், அந்த நெருக்கடியிலிருந்து அவனை காப்பது யார், அல்லாஹுவை தேர வேறு யாரும் இருக்காக அல்லாஹ் கேட்கிறானே. எனவே இங்கு நாம் பார்க்கிறோம் அல் கரீப் என்று சொல்லும் போது இதற்குரிய விளக்கங்களை நாம் பார்ப்போமாக இருந்தால், அவன் தனது அறிவின் அவனது அறிவாலும்
அவனது ஆற்றலாலும் அவன் எல்லா படைப்புகளுக்கும் அவன் மிகவும் நெருக்கமானவன். எல்லா படைப்புகளுக்கும் அவன் மிக நெருக்கமானவன். அதே போன்று அவன் தனது அருளினாலும் தனது இரக்கத்தினாலும் மூமினான அடியார்களுக்கு நெருக்கமானவன். அவன் மூமினான அடியார்களுக்கு அவனது அருள் அவனது அன்பின் மூலம் அவன் மூமினான அடியார்களுக்கு மிக நெருக்கமானவன். அத்துடன் அவன் தனது அரிசிக்கு மேலால் அவன் உயர்ந்திருக்கிறான். அவனது கண்ணியத்துக்கும் மந்தஸுக்கு மேற்க ஏற்ப அவன் அரிசி மீது அவன் உயர்ந்திருக்கிறான். அவன் ஒருபோதும் தனது படைப்புகளோடு கலக்க மாட்டான். அப்ப கரீப் அருகில் உள்ளவன்றால் அதற்குரிய விளக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள, அவனது அறிவாலும் ஆற்றலாலும் அவனது ஆட்சியாலும் அவன் எல்லா படைப்புகளுக்கும் மிக நெருக்கமாக இருக்கிறான். அதே போன்று தனது அருளினால் அன்பினால் அவன் மூமின்களுக்கு மூமினான் அடியார்களுக்கு நெருக்கமானவனாக இருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்றால் அல்லாஹ் அரிசி மீது அவனது கண்ணியத்துக்கும் மந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப அவன் அரிசி மீது உயர்ந்து விட்டான் என்பதை நமது அகீதா, நமது குர்ஆனும் சுன்னா நமக்கு சொல்லக்கூடிய அகீதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல் முஜீப் என்றால் பதிலளிப்பவன். அப்ப தன்னிடம் பிரார்த்திப்பவர்களுக்கும் அதே போன்று தன்னிடம் கேட்கக்கூடியவர்களுக்கும் அதே போன்று தனது அறிவு ஞானம் என்பவற்றின் அந்த தேட்டத்தின் பிரகாரம் அவன் விடையளிப்பவன், அவன் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவன் அவன் தான். எப்படி குர்ஆன் சொல்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உங்களுடைய இறைவன் எப்படி சொல்கிறான், என்னிடமே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன், உங்களது பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே சுபஹானல்லாஹ், இந்த திருநாமங்கள், அதாவது நாம் ஒரு நெருக்கடியான ஒரு கஷ்டமான ஒரு துன்பமான நேரத்தில் இருக்கும் போது நாம் அந்த ரப்பின் மீது நம்பிக்கையை வைத்து நம் அந்த ரப்பை அழைப்பவர்கள் நம்மில் எத்தனை பேர் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு கஷ்டத்தை துன்பத்தை எல்லோரிடமும் போய் சொல்கிறான், தனது துன்பங்களை கஷ்டங்களை அனைவரிடம் போய் முறையிடுகிறான். ஆனால் அவன் ரப்பிடம் முறையிட தயாரில்லை. ஏன், அவன் ரப்பை சரியாக உரிய முறையில் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவன் ரப்பை உரிய முறையில் நம்பி இருந்தால் அவன் வேறு யாரிடமும் அவன் முறையிடுவதற்கு முன்னால் ரப்பிடம் தான் அதை முறையிட்டிருப்பான். ஏன், அவன் கரீப், மிக அருகில் உள்ளவன், அல் முஜீப், அவன் பதிலளிப்பவன். எனவே அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான், இது தஸ்தகைதுன ரப்பக்கும், நீங்கள் உங்கள் ரப்பிடத்திலே உதவி தேடியதை நீங்கள் எண்ணி பாருங்கள், ஃபஸ்தஜாபலக்கும், அவன் உங்களுக்கு பதிலளித்தான், உங்களுடைய அழைப்பை அவன் ஏற்று உங்களுக்கு உதவி செய்தான், மலக்குகளை இறக்கி என்று அல்லாஹ் சொல்கிறானே. எனவே அருமை சகோதரர்களே, அதாவது அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை பொருளோடு நாம் ஏன் விளங்க வேண்டும் என்றால் அது நமது வாழ்வில் ஒரு ஒரு பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நம்மை அது ரப்பின் பால் நெருக்கி வைக்கும், அந்த ரப்பின் பால் நம்மை நெருக்கி வைக்கும். இது அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள், இது அல்லாஹுக்கு உரிய திருநாமங்கள். இந்த திருநாமங்கள் என்ன பண்புகளை உள்ளடக்கி இருக்கிறதோ அது ரப்புக்கு இருக்கிறது. சில பொழுதுகள் நீங்க ஒரு மனிதனை பார்க்கலாம், அவனது பேர் வந்து என்ன, அவனது பேருக்கும் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஒருவனுடைய பேர் அசாதி, உண்மையாளன் என்று பேர் வைத்திருப்பான், ஆனா அவன் சொல்வதெல்லாம் பொய்யாக இருக்கும். அதே போன்று அவன் அவனது பேர் அல் அமீன், நம்பிக்கை குறிவென்று வைத்திருப்பான், ஆனா செய்வதெல்லாம் மோசடியாக இருக்கும். இது மனிதர்களுடைய நிலை இப்படி இருக்கலாம். ஆனால் ரப்புல் ஆலமீன் அவன் தனக்கு அந்த உன்னதமான திருநாமங்களை சூட்டி இருக்கிறான் என்றால் அந்த திருநாமங்களுக்குரிய பண்புகள் அந்த ரப்புக்கு முழுமையாக சொந்தமானவைகள் என்பதை நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அடுத்து நறுமை சகோதரர்களே, நாம் வருவோம் 58-59 ஆகிய திருநாமங்கள். அல் கரீம், அல் அக்ரம். அல் கரீம், அல் அக்ரம். அல் கரீம் என்றால் கண்ணியமானவன், அல் கரீம் என்றால் கண்ணியமானவன். சுபஹானல்லாஹ், எவ்வளவு உயர்ந்த பண்புகள், ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய பண்புகள் இவைகள். கண்ணியம் என்பது நாம் ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய பண்பு. நாம் கண்ணியமாக நடப்பதை விரும்புகிறோம், பிறர் நம்மோடு கண்ணியமாக நடப்பதை விரும்புகிறோம். அவன் யார், அல் கரீம், அவன் கண்ணியமானவன். அதே போன்று அல் அக்ரம், மிக கண்ணியமானவன். அல் அக்ரம் என்றால் மிக கண்ணியமானவன். இதுவும் அவனது என்ன, திருநாமங்களில் உள்ள திருநாமங்கள் 58-59 ஆகிய திருநாமங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதற்கு ஆதாரமாக நீங்கள் குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், யா ஐயுஹல் இன்ஸானு மா கர்ரக பிரப்பிகல் கரீம். யா ஐயுஹல் இன்ஸான், அல்லாஹ் மனிதனை அழைக்கிறான், மனிதனே, மா கர்ரக பிரப்பிகல் கரீம், கண்ணியமான உன் இறைச்சகன் விஷயத்தில் உன்னை ஏமாற்றியது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். அருமை சகோதரர்களே, எண்ணி பாருங்கள். அதாவது
அதாவது மனிதனை விட ஒரு அநியாயக்காரன் வேறு யாரும் இருக்க முடியாதேன். அவன் ரப்புடைய அந்த வழியை விட்டு அவனை ஒன்று ஏமாற்றுமாக இருந்தால் அவன் மிகப்பெரும் ஒரு நஷ்டவாளன். அவன் யார்? சுபஹானல்லாஹ். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய, நமக்கு இவ்வளவு அருள்களையும் நியமத்துகளையும் நமக்கு வழங்கிய இந்த ரப்பை விட்டு நம்மை ஒன்று ஏமாற்றுகிறது என்றால் அந்த மனிதனை விட ஒரு நஷ்டவாளன், ஒரு கைசேதத்துக்குரியவன் வேறு யாரும் இருக்க முடியாது. எப்படி அல்லாஹ் கேட்கிறான், யா ஐயுஹல் இன்சானுமா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், மனிதனை கண்ணியமான உன் இறைச்சன் விஷயத்தில் உன்னை ஏமாற்றியது எது? அந்த ரப்பை விட உயர்ந்த ஒன்று இருக்க முடியுமா என் அருமை சகோதரர்களே? இல்லை. நாம் அந்த ரப்பை விட்டு இன்னொன்றை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரும் ஒரு நஷ்டவாளனாக அவன் இருப்பான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், இக்ரா வரப்புகல் அக்ரம். இது ஆரம்பத்தில் முதலில் இறங்கிய வகை. இது அந்த வகையிலே ரப்புல் ஆலமீன் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்று பாருங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக் அல் இன்சான மின் அலக், இக்ரா வரப்புகல் அக்ரம். நீர் ஓதுவீராக, உமது இறைச்சகன் மிக கண்ணியமானவன். பாருங்க, முதல் வகையிலே அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான், உமது ரப் கண்ணியமானவன். இக்ரா வரப்புகல் அக்ரம். அல் கரீம் என்று சொன்னால் அதிக அதிகம் அதிக நலவுகளை உடையவன், அதிக நலவுகளை உடையவன். அதே போன்று அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவன், அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவன். அதே போன்று தான் நாடியவர்களுக்கு நாடிய விதம் நாடிய அளவு அவன் கேட்டும் கேட்காமலும் அவன் கொடுக்கக்கூடியவன். மேலும் பாவங்களை மன்னித்து குறைகளை மறைப்பவன். அவனது சங்கை சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட சங்கைக்குரிய ரப்புல் ஆலமீன். அதே போன்று அல் அக்ரம். அக்ரம் என்றால் என்ன? மிக கண்ணியமானவன். அல் அக்ரம் என்றால் கொடையில் உச்சத்தையே அடைந்தவன், கொடையில் உச்சத்தையே அடைந்தவன். அவனுக்கு அதில் எந்த நிகரும் இல்லை, அவனுக்கு அதில் எந்த நிகரும் இல்லை. அனைத்து நன்மைகளும் அவனிடமிருந்தே வருகின்றன, அனைத்து நன்மைகளும் அவனிடமிருந்தே வருகின்றன. நன்மைகள் செய்பவருக்கு அவனது வரிசையின் மூலம் கூலி வழங்குகிறான். அதே போன்று பாவம் செய்பவர்களுக்கு அவகாசம் வழங்கி, பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அவகாசம் வழங்கி தனது நேர்மையின் மூலம் நீதியின் மூலம் அவர்களை விசாரணை செய்து தண்டிக்கிறான். அவன் தண்டிப்பதென்பது நீதியானது. அவன் இன்ப சொர்க்கத்தை கொடுக்கிறான், அது அவனது அருளில் நின்றும் உள்ளது, ரஹமத்தில் நின்றும் உள்ளது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல் கரீம் அல் அக்ரம், 58-59 ஆகிய திருநாமங்கள். அடுத்து நாம் வருவோம் என் அருமை சகோதரர்களே, 60-61 ஆகிய திருநாமங்கள். நாங்க படிக்கக்கூடிய இந்த இல்ம் மிக உன்னதமான ஒரு இல்ம். அல்லாஹுவை பற்றி, ரப்பை பற்றி நாம் படிக்கிறோம். இது நமது ஈமானை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு உன்னதமான இல்ம். ரப்பை அறிந்து கொள்வதுதான் இல்மிலே மிக உயர்ந்த சிறந்த இல்மாக இருக்கிறது. இப்ப அல் அலி என்றால் மிக உயர்ந்தவன், அல் அலி என்றால் மிக உயர்ந்தவன். நர்மை சகோதரர்களே எண்ணி பாருங்கள். அதே போன்ற என்ன, அல் அதீம், அவன் மிக்க மகத்துவமானவன். அல் அதீம் என்று சொன்னால் மிக்க மகத்துவமானவன். அல் அலி அல் அதீம், இந்த இரண்டு திருநாமங்களும் இங்க குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா 2 அத்தியாயத்தில் 255 வசனம், அதாவது ஆயத்துல் குர்சி ஆயத்து. இந்த குர்ஆன்ல பல இடங்கள் இந்த திருநாமங்கள் வரும். வலா யஊதுஹு ஹிஃப்ளுஹுமா வஹுவல் அலியுல் அதீம், அவை இரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் அன்று. வானங்கள் பூமியை பாதுகாப்பது என்பது அவனுக்கு சிரமம் என்று பாருங்க. சுபஹானல்ல, வானங்கள் பூமி என்றால் எவ்வளவு விசாலமான படைப்பு. அல் அலி, அவன் யார்? மிக உயர்ந்தவன். அவன் மிக உயர்ந்தவனும் அல் அதீம், அதே போன்று அவன் மிக மகத்தானவனும் ஆவான் என்று ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், இங்கே குறிப்பிடுகிறான். அப்ப எனவே அல் அலி என்று சொல்கின்ற போது அல் அலி மிக உயர்ந்தவன், அதாவது தனது எல்லா காரியங்களிலும், அதே போன்று அவன் அடக்கி ஆளக்கூடிய விடயத்திலும், அதே போன்று அவனிலும் அவனது தாத்திலும் அவன் உயர்ந்தவன், அவன் உயர்ந்தவன். அனைத்தும் அவனுடைய ஆட்சிக்கும் அவனது சக்திக்கும் கீழ்தான் இருக்கின்றன. அவனது ஆட்சிக்கும் அவனது சக்திக்கும் கட்டுப்பட்டுத்தான் இருக்கின்றன. அவனுக்கு மேல் எந்த ஒன்றும் கிடையாது, அவனுக்கு மேல் எதுவும் கிடையாது. எனவே நர்மை சகோதரர்களே, அவன் மிக உயர்ந்தவன். அதே போன்று அடுத்தென்ன, அல் அவீம், அவன் மிக்க மகத்துவமானவன், மகத்தானவன். அப்ப எனவே அவனுடைய அவனிலும் அவனுடைய தாத்திலும் அவனது பண்புகளிலும் செயல்களிலும் அவன் கண்ணியமுடையவன், அவன் கண்ணியமிக்கவன். அதனால் அடியார்கள் அவனை கண்ணியப்படுத்துவதும் அடியார்கள் அவனை கண்ணியப்படுத்துவதும் அவனது ஏவல் விளக்கல்களை
கண்ணியப்படுத்துவதும் கட்டாயமாகும். அவைகள் கட்டாயமாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவை அல் அலி அல் அவீம் 60-61 ஆகிய திருநாமங்கள். அடுத்து நாம் வருவோம் 62-63 ஆகிய திருநாமங்கள். அல் ஹசீப் அல் வக்கீல். அல் ஹசீப் என்று சொன்னால் என்ன? போதுமானவன். அல் ஹசீப். அல் வக்கீல் என்று சொன்னால் பொறுப்பாளன். அல் ஹசீப் என்றால் போதுமானவன், அல் வக்கீல் என்றால் பொறுப்பாளன். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம் ஃபஸாதஹும் ஈமானா, அந்த நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து சொல்கிறான், அந்த அவர்களுடைய ஈமான் நம்பிக்கை என்ன செய்தது? மேலும் அந்த நம்பிக்கை அதிகரித்தது. அவனோட நம்பிக்கை ஏன்? அதாவது காஃபிர்கள் மதீனாவை மறுபடியும் தாக்குவதற்கு வருகிறார்கள் என்று சொன்னபோது அவர்கள் நிலை குலையாம அவரது ஈமான் நம்பிக்கை வலுப்பெற்றது. அந்த நம்பிக்கை என்ன செய்தது? அதிகமாகியது. அந்த நம்பிக்கை அதிகமாகி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? வக்காலு, அவர்கள் சொன்னார்கள் ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல் என்று சொன்னார்கள். நறுமை சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அப்ப என்ன சொன்னார்கள்? ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ்வே எமக்கு போதுமானவன். அல் வக்கீல் என்றால் அவனை பொறுப்பாளர்களில் சிறந்தவன், அவன் தான் எம்மை பொறுப்பேற்றிருக்கிறான். அவனுடைய பொறுப்பில் இருப்பவர்களை அவன் ஒருபோதும் இழிவாக்க மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். சுபஹானல்லாஹ். இந்த உலகத்தில் நமக்கு தோல்விகள் இருந்தாலும் அவைகள் தோல்விகள் அல்ல, அது நமக்கு உயர்வையும் சிறப்பையும் கண்ணியத்தையும் தரக்கூடியவைகள். அது மட்டுமல்ல, அவைகள் அந்த தோல்விகளுக்கு நமது குறைபாடுகளும் காரணம். நாம் சரியாக அந்த ரப்பின் மீது நம்பிக்கை கொள்ளாமை, மார்க்கத்தை சரியாக பின்பற்றாமையும் அவைகளுக்கு காரணம் என்பதை நாம் விளங்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களை, அல்லாஹுடைய திருநாமங்களில் அல் ஹசீப் அவன் போதுமானவன், அதே போன்று அல் வக்கீல் பொறுப்பாளன். அல் ஹசீப் என்று சொன்னால் அதற்குரிய விளக்கத்தை நாம் பார்ப்போம். அதாவது தனது அடியார்களுடைய உலக மறுமை தேவைகளை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பவன். அவன் யார்? நிறைவேற்றி கொடுப்பவன். அதே போன்று குறிப்பாக மூமின்களுக்கு அதில் பெரும் பங்கு இருக்கிறது, அவனை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு. மேலும் தனது அடியார்கள் உலகில் செய்த செயல்களை அவன் விசாரணை செய்பவன். அதுவும் அதற்குரிய விளக்கம். அடியார்கள் இவ்வுலகில் செய்த செயல்களை அவன் என்ன செய்வான்? விசாரணை செய்வான் என்பதையும் நாம் இந்த இதற்குரிய விளக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்து என்ன? அல் வக்கீல். அல் வக்கீல் என்றால் என்ன? பொறுப்பாளன். அல் வக்கீல் என்றால் பொறுப்பாளன். அதாவது அகிலத்தார்களை படைப்பதையும் அவர்களின் விடயங்களை திட்டமிடுவதையும் அவன் தான் பொறுப்பேற்றுக் கொண்டவன், அதை பொறுப்பெடுத்துக் கொண்டவன் அவன். இந்த அகிலத்தார்களை படைத்தது, யாவற்றையும் படைத்தது அவன் தான். அவர்களின் விடயங்களை திட்டமிடுவதை அவன் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். அவர்களை உருவாக்குவதற்கும் உதவி செய்வதற்கும் அவன் தான் பொறுப்பாளன். அவன் மூமின்களால் பொறுப்பு சாட்டப்படக்கூடியவன். அவர்களுடைய முயற்சியை ஆரம்பிக்க முன் அவனிடம் அவர்கள் பொறுப்பு சாட்டுவார்கள். மூமின் அப்படித்தான், எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு செல்வதற்கு முன்னால் அவன் ரப்பிடம் அதை பொறுப்பாக்குவான். அல்லாஹ் சொல்றான் எப்படி? வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். இவன் அல்லாஹின் மீது தவக்குல் வைக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு போதுமானவனாக இருக்கிறான். எனவே ஒரு மூமின் என்ன செய்வான்? தனது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு முன்னாலும் அந்த காரியத்தை என்ன செய்வான்? அல்லாஹ்விடம், ரப்பிடம் பொறுப்பு சாட்டுவான். அதே போன்று உழைக்கும் நேரத்தில் அவனிடம் உதவி தேடுவார்கள், அவனிடம் உதவி தேடுவார்கள். அவர்களுக்கு அனுகூலம் புரிந்ததன் பின் அவனுக்கு நன்றி செலுத்தி புகழ்வார்கள். அவர்களுக்கு பங்கு வைக்கப்பட்டதை பொருந்திக் கொள்வார்கள் என்ற விளக்கங்களை எல்லாம் இதில் குறிப்பிடுவார்கள். அப்ப எனவே அல் வக்கீல், அவன் பொறுப்பாளன் நாம் பார்க்கிறோம். அதாவது உண்மையில் இந்த அல்லாஹுடைய பொறுப்பில் இவர்கள் எல்லாம் உரிய முறையில் நம்பிக்கை வைத்தார்களோ அவர்கள் கேவலப்படுத்தப்படவே இல்லை. பார்க்கிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படும் போது அவர்கள் சொன்னது ஹஸ்பி அல்லாஹு வநிஅமல் வக்கீல். அல்லாஹ் அவரை பாதுகாத்தானா இல்லையா, அவரை கண்ணியப்படுத்தினானா இல்லையா, யாரை அல்லாஹ் அங்கு கேவலப்படுத்தினான்? அவர்கள் பெரும் கஷ்டங்கள், பெரும் சிரமங்கள், பெரும் பலருடைய உழைப்புகளுக்கு மத்தியில் மாத கணக்கில் ஒரு நெருப்பை மூட்டினார்கள். என்ன செய்வதற்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கடுமையாக தண்டிப்பதற்கு. அல்லாஹ் என்ன செய்தான்? ஒரு நொடி அவர்களை கேவலப்படுத்தினான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தினான். இது எதற்கு கிடைத்த பரிசு? அவங்க அல்லாஹ் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு. அவங்க சொன்ன வார்த்தைகள் ஹஸ்பி அல்லாஹு வநிஅமல் வக்கீல் என்று சொன்னார்களே, அதற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. எனவே நறுமை சகோதரர்களே, அதே போன்றுதான் நபித்தோழர்களுக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? அவர்கள் இவ்வாறு கூறியவுடன் ஃபன்கலபு பிநிஅமத்தின் மின் அல்லாஹ், அல்லாஹுடைய அருளோடு
அவர்கள் திரும்பினார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களை எந்த ஒரு கெடுதியும் அவர்களை அணுகவில்லை. ரப்புடைய பொருத்தத்தை அவர்கள் பின்பற்றிய காரணத்தால் அந்த சிறப்பு அவர்களுக்கு கிடைத்தது என்று இந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து படித்தால் நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். அடுத்து நாம் வருவோம். நறுமை சகோதரர்களே, 64-65 ஆகிய திருநாமங்கள் அஷ்ஷகூர் அல் ஹலீம். இந்த திருநாமங்களை எல்லாம் கேட்கும் போது நமது ஈமான் நம்மை அறியாமலே அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ் இவ்வளவு உன்னதமான திருநாமங்களுக்குரியவன் அவன். அஷ்ஷகூர், அவன் நன்றி செலுத்துவன். நறுமை சகோதரர்களே, அதாவது மற்ற அவனை தவிர மற்ற அனைவரும் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவன் தனக்கு வைத்துக் கொண்ட திருநாம என்ன? அஷ்ஷகூர், நன்றி செலுத்துபவன் என்ற திருநாமத்தை அவன் தனக்கு சூட்டி கொண்டான். என் அருமை சகோதரர்களே, அதே போன்று அல் ஹலீம், அவன் யார்? அவன் சகிப்பு தன்மை உடையவன். அவன் யார்? அவன் சகிப்பு தன்மை உடையவன், அல் ஹலீம். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இந்த உன்னதமான திருநாமங்கள் அவனுக்குரியவைகள். வல்லாஹு ஷகூருன் ஹலீம், அல்லாஹ் நன்றி செலுத்துபவன், சகிப்பு தன்மை உடையவன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு ஷகூருன் ஹலீம், அல்லாஹ் நன்றி செலுத்துபவன், சகிப்பு தன்மை உடையவன். எடுத்து பாருங்க, அதாவது சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நன்றி செலுத்துவன் என்று சொன்னால் நாம் இந்த பண்பு எவ்வளவு நாம் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அஷ்ஷகூர் என்று சொன்னால் நன்றி செலுத்துவன், அதாவது அடியார்களின் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருந்தாலும் அந்த அமல்கள் அவனிடம் என்ன செய்கிறது? வளர்ச்சி அடைகிறது. அந்த அமலை அவன் வளர்க்கிறான். அந்த அமல் வளர்ச்சி அடைந்து அவற்றுக்கு அவன் பன்மடங்கு கூலி வழங்குகிறான். அவன் பன்மடங்கு கூலி வழங்குகிறான். அல்லாஹ் அடியார்களுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவர்களுடைய அமல்களை அங்கீகரித்து அவற்றுக்கு கூலி வழங்குவதாகும். அவன் அதற்குரிய கூலியை வழங்குறான். 10 to 700 வரை பெருக்கப்படுகிறது. ஒருவன் செய்யக்கூடிய ஒரு ரியால், ஒரு ரூபாயுடைய சதக்கா, அதை அல்லாஹ் தனது வலதால் ஏற்று அதை அல்லாஹ் எப்படி வளர்க்கிறான்? ஒரு மலையை போன்று வளர்க்கிறான். அது திருப்பி கொடுக்கப்படும் போது அப்படித்தான் அவனுக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அவன் யார்? அஷ்ஷகூர். அவன் யார்? அவன் நன்றி செலுத்துபவன், அஷ்ஷகூர் என்று அவன் தன்னை சொல்கிறான். அடுத்து என் அருமை சகோதரர்களே, அவனது திருநாமங்கள்ல இதுல கூறப்படக்கூடிய அடுத்த ஒரு திருநாமம் தான் என்ன? அல் ஹலீம். அல் ஹலீம் என்ற திருநாமம் இங்கு சொல்லப்படுகிறது. அல் ஹலீம் என்று சொன்னால் என்ன? சகிப்பு தன்மை மிக்கவன். அல் ஹலீம் என்று சொன்னால் சகிப்பு தன்மை மிக்கவன். என் அருமை சகோதரர்களே, இந்த இந்த உன்னதமான இந்த பண்பு ரப்புக்கு இருக்கிறதென்றால், இந்த உன்னதமான திருநாமம் அந்த ரப்புக்குரியதென்றால், நாம் எவ்வளவு சகிப்பு தன்மை மிக்கவர்களாக இருக்க வேண்டும்! இந்த பண்பு நமக்கு எவ்வளவு இருக்க வேண்டும்! இதற்கு நீங்கள் விளக்கத்தை பாருங்கள். அதாவது அடியார்கள் செய்யக்கூடிய குற்றத்துக்காக, அடியார்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக அவன் என்ன செய்கிறான்? தண்டனைகளை அவன் விரைவாக வழங்குவதில்லை. அவன் தண்டனைகளை விரைவாக அவன் வழங்குவதில்லை. என்ன செய்கிறான்? அவற்றை தாமதப்படுத்துகிறான். அவற்றை அவன் தாமதப்படுத்துகிறான். எதற்காக? அதாவது அவனிடம் அவர்கள் அதற்குரிய மன்னிப்பை கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடக்கூடியவன். அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடக்கூடியவன். நறுமை சகோதரர்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க, அந்த சூரத்துல் புரூஜை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அந்த ஒரு நெருப்பு குண்டத்தை தயாரித்து அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்களை ஒன்றன் பின் ஒன்றாக அந்த நெருப்பு குண்டத்திலே போட்டு எரிக்கப்பட்டார்கள். ஒரு அநியாயக்கார ஆட்சியால் என்ன செய்கிறான்? அவர்களை நெருப்பு குண்டத்திலே போட்டு எரித்து கொண்டிருக்கிறான். அந்த வரலாறு, அந்த செய்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறான் என்றால், அதாவது இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாதி ஸும்மா லம் யதூபு ஃபலஹும் அதாபு ஜஹன்னம் வலஹும் அதாபுல் ஹரீம். மூமின்களை இவ்வளவு இப்படி துன்புறுத்தியவர்கள், இவ்வளவு ஒரு நெருப்பு குண்டத்தை தயாரித்து அந்த நெருப்பு குண்டத்திலே தள்ளியவர்கள், இந்த அநியாயத்தை செய்தவர்களை அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் அதாவது தௌபா செய்யவில்லை என்றால், சும்மலம் யதூபு, இதை செய்து அவர்கள் பிறகு தௌபா செய்யவில்லை என்றால், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு ஜஹன்னம் என்ற அந்த அந்த நகர் நரகம் இருக்கிறது. அவர்களை சுட்டரிக்கக்கூடிய தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்ப அங்க பாருங்க, அவர்கள் இதற்கு தௌபா செய்யவில்லை என்றால், அப்ப அந்த அதை கூட அல்லாஹ் அவர்கள் அதற்கு தௌபா செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். சுபஹானல்லாஹ். அன்பிற்குரிய நேர்மை சகோதரர்களே, அதாவது சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன். அவன் சொல்கிறான், அதாவது மனிதர்கள் அவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் பாவங்களுக்காக அவர்கள் தண்டிக்கப்படுவார்களாக இருந்தால் இந்த பூமியிலே யாரும் உயிர் வாழ மாட்டார்கள். ஏன்? அல்லாஹ் யார்? அவன் சகிப்பு தன்மை மிக்கவன், ஹலீம். நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்துல, அதாவது இரவு பகலாக இவ்வளவு அல்லாவுக்கு மாறு செய்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்?
அவர்களுக்கு அவகாசங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான். எனவே இது அஷ்ஷகூர் அல் ஹலீம். அப்ப இந்த திருநாமங்கள். அடுத்து நாம் வருவோம் இதில், அதாவது 66-67 ஆகிய திருநாமங்கள், 66-67 ஆகிய திருநாமங்கள். அல் பர், அதே போன்று அஷ்ஷாகிர். அல் பர் என்று சொன்னால் பேருபகாரம் செய்பவன். அல் பர் என்றால் பேருபகாரம் செய்பவன். அஷ்ஷாகிர் என்றால் நன்றி உடையவன். அஷ்ஷாகிர் என்றால் நன்றி உடையவன். ஹுவல் பர்ருர் ரஹீம், நிச்சயமாக அவன் பேருபகாரம் செய்பவனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆவான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு உயர்ந்த அந்த திருநாமங்கள், சிறந்த பண்புகளுக்குரியவன் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், வகான அல்லாஹு ஷாகிரன் அலீமா, அல்லாஹ் நன்றி உடையவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் நன்றி உடையவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், இந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறான். எனவே அல் பர் என்று சொன்னால் அதற்குரிய விளக்கம் என்ன? அதாவது தனது படைப்புகளுக்கு தாராளமாக அவன் உதவி உபகாரம் செய்பவன். அவன் தன் படைப்புகளுக்கு தாராளமாக உதவி உபகாரம் செய்பவன். அவர்கள் அவனது அருள்களை எண்ணி முடிப்பதற்கு யாரும் சக்தி பெற மாட்டார்கள். அவனது நியமத்துகளை, அருள்களை எவராலும் என்ன செய்ய முடியாது, எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு அருள்களை அவன் செய்திருக்கிறான். மேலும் அவன் தனது வாக்கில் உண்மையாளன். அவன் தனது வாக்கில் உண்மையாளன். அதே போன்று தனது அடியார்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு உதவி செய்து பாதுகாப்பவன். அவர்களிடமிருந்து சிறிதளவு நல்லமல்களையும் அங்கீகரித்து அவற்றை வளரச் செய்பவன். அல்பர், பேருபகாரம் செய்பவன். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அதில் அடுத்து வரக்கூடிய திருநாமம் என்ன? அதாவது அஷ்ஷாகிர். இந்த திருநாமம் அஷ்ஷாகிர். அஷ்ஷாகிர் என்று சொன்னால் என்ன? அதாவது நன்றி உள்ளவன். ஷாகிர் என்றால் நன்றி உள்ளவன் என்று சொன்னால் நன்றி உடையவன். தனது அடி தனக்கு அடிபணிபவர்களை புகழ்ந்து அவர்கள் செய்யும் நற்கிரியைகளுக்கு அவை குறைந்த அளவாக இருப்பவன் இருந்தாலும் அதற்கு கூலி வழங்கக்கூடியவன். அவனின் அருள்களுக்கு நன்றி செய்யும் இடத்து உலகில் அவற்றை அவன் அதிகப்படுத்தியும் மறுமையில் நன்மைகளை வழங்கியும் அதற்கு பிரதி செய்பவன். நாங்க பார்க்கிறோம், அதாவது தனது வாழ்நாளில் எந்த நன்மையும் செய்யாத ஒரு மனிதன், அந்த வரலாற்றை படித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவன் தனது வாழ்வில் அவன் எந்த நன்மையும் செய்யவில்லை. அவன் அவனுடைய மௌத்துடைய மரணத்துடைய வேளையில் மலக்குகள் வந்து கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? நீ உனது வாழ்நாளில் ஏதாவது நன்மை செய்திருக்கிறாயா? அவன் சொல்கிறான், நான் எந்த நன்மையும் செய்ததில்லை, நான் எந்த நன்மையும் எனது வாழ்வில் செய்ததில்லை. ஆனால் அவன் தௌஹீது ஓரிரை கொள்கையிலே இருக்கிறான். அவனிடம் சிறுக்கு கிடையாது, தௌஹீதில் இருக்கிறான். சிறுக்கு இல்லாமல் அவன் இருக்கிறான். அவன் வாழ்வில் எந்த நன்மையும் அவன் செய்யவில்லை. அப்போது அந்த மலக்குகள் சொல்கிறார், நீ எண்ணிப்பார், நீ ஏதாவது நன்மை செய்திருப்பாய், நீ எண்ணிப்பார், நினைவு கூர்ந்து பார் என்று மலக்குகள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள், அவனுக்கு அந்த நினைவு வருகிறது. அவன் சொல்கிறான், நான் செய்யக்கூடிய ஒரு நலவு என்னவென்றால், எனது பணியாளர்களை நான் அந்த கடன் தொகைகளை நான் கொடுத்த கடனை வசூலிப்பதற்கு அனுப்புகின்ற போது நான் என்ன சொல்லி அனுப்புவேன் என்றால், அதாவது சிரமப்படக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு அவகாசம் கொடுங்கள், அவர்களுக்கு அவகாசம் கொடுங்கள், கடனை திருப்பி தர முடியாதவர்களா தள்ளுபடி செய்யுங்கள், இப்படி நான் சொல்லி அனுப்பக்கூடியவனாக இருந்தேன் என்று அவன் சொல்கிறான். அன்பிக்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அடியார்களோடு இப்படி இவன் நடந்து கொண்ட காரணத்தால் அதைவிட உயர்ந்த முறையில் அல்லாஹ் அவனோடு நடந்து கொண்டு அல்லாஹ் அவனை மன்னிக்கிறான். அல்லாஹ் அவனை மன்னித்து சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவனை சுவர்க்கத்தில் நுழைவிக்க செய்கிறான் என்றால் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நாம் பார்க்கிறோம், அதாவது ஒரு மோசமான பெண், நடத்தை கெட்ட பெண், விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண் என்ன செய்கிறாள்? ஒரு நாய்க்கு தண்ணீரை புகட்டிய காரணத்தால் அல்லாஹ் அதை நன்றியோடு ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணை அல்லாஹ் மன்னித்தான் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நறுமைச்சு நாம் செய்யக்கூடிய அமல்கள், இபாதத்துகள், அதை அல்லாஹ் எப்படி அதற்குரிய உயர்வையும் சிறப்பையும் கொடுக்கிறான். நறுமை சகோதரர்களை, அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி கேட்கிறான், மா யஃபஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷக்கர்த்தும் வஆமன்தும் வகானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா, அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்க வேண்டும், நீங்கள் நன்றி உடையவர்களாக அவனுக்கு இருந்தால், நீங்கள் மூமின்களாக இருந்தால் ஏன் அவன் உங்களை தண்டிக்க வேண்டும். அவன் யார்? அல்லாஹ். அவன் நன்றி உடையவனாக இருக்கிறான், நன்கு அறிந்தவனாக அவன் இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான்.
எனவே அன்பிக்குரியவர்களே, அப்ப இந்த திருநாமங்கள் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் என்பவைகள், அதை நாம் சரியான முறையிலே அதை படித்து விளங்குகின்ற போது அது நம்மை ரப்பின் பால் நெருக்கி வைக்கும். நமது ஈமானை நம்மை அறியாமலே அது அதிகப்படுத்தும். சுபஹானல்லாஹ். இன்று இதையெல்லாம் தெரியாமல் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள் தர்கா வழியே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிற அந்த அல்லாஹுவை சரியாக அவர்களுக்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. என்னமோ இந்த திருநாமங்களை ஏதோ ஒரு கிளிப்பிள்ளை செல்வது போன்று சொல்வதற்குரியவைகள் என்று எண்ணிக்கொண்டார்கள். இந்த ரப்பை சரியாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படாத காரணத்தால் என்ன செய்கிறார்கள்? ஷிர்கின் பால், தர்காக்களின் பால் செல்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? அவர்களுக்கு சரியாக அல்லாஹுவை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அந்த உன்னதமான திருநாமங்கள், அவனுக்குரிய திருநாமங்கள் என்றால் அந்த ஒவ்வொரு திருநாமம் உன்னதமான பண்பை கொண்டது. அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய உன்னதமான பண்பு என்பதை சரியாக சமூகம் புரியாத காரணத்தால் என்ன செய்கிறார்கள்? யார் யாரிடமோ போய் உதவி கேட்கிறார்கள். அல்லாஹுவை விட பேருபகாரம் செய்யக்கூடியவன் வேறு யாரும் இருக்கிறானா? அல்லாஹுவை விட நன்றிக்குரியவன் வேறு யாரும் இருக்கிறானா? நினைப்பாருங்களேன் அருமையான சகோதரர்களே. எனவே நீங்க குர்ஆன்ல பாருங்க, இதை இந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா இன்னல்லாஹு லகஃபூர் ரஹீம். மற்றும் ஒரு இடத்துல எப்படி வரும்? வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா இன்னல் இன்ஸான லழலூமுன் கஃபார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ரெண்டு வசனத்துடைய ஆரம்பம் ஒன்றாக இருக்கிறது, ஆனா முடிவு வேறாக இருக்கிறது. இரண்டு வசனங்களுடைய ஆரம்பம் என்ன? அல்லாஹுடைய அருள்களை நீங்கள் கணக்கிட்டால் அதை நீங்கள் கணக்கிட முடியாது. அந்த வசனம் எப்படி முடிகிறது? ஒரு வசனம் முடிகிறது, இன்னல்லாஹ லகஃபூர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன், அருள் புரிபவன், இரக்கம் காட்டுபவன். அடுத்த வசனம் எப்படி முடிகிறது? அல்லாஹுடைய அருளை நீங்கள் கணக்கிட்டால் அதை உங்களால் கணக்கிட முடியாது, நிச்சயமாக மனிதன் அநியாயக்காரனாகவும் நன்றி கட்டவனாகவும் இருக்கிறான். யாருக்கு? தனது ரப்புக்கு. பாருங்க, அப்ப இந்த ரெண்டு வசனங்கள்ல அல்லாஹ் தனது அடியார்களோடு, அல்லாஹ் மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்றான்? அவன் மன்னிப்பவனாகவும் அருள் புரியக்கூடியவனாகவும் தான் நடந்து கொள்கிறான். ஆனா மனிதன் எப்படி நடந்து கொள்றான் ரப்போடு? அநியாயக்காரனாகவும் நன்றி கேட்டவனாகவும் நடந்து கொள்கிறான். இதுதான் இங்கே உள்ள வேறுபாடு. சுபஹானல்லாஹ். இந்த ரப்பை பற்றி சரியான இந்த இல்மை நாம் சரியாக பெறுவோமாக இருந்தால், அவனது அஸ்மா வ சிஃபாத், அவனது பேர்கள் பண்புகள் பற்றிய இல்மை நாம் சரியாக பெறுவோமாக இருந்தால், அதை விட அவனின் பால் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய வேற எந்த ஒரு இல்மும் இல்லை. என் அருமை சகோதரர்களே, அந்த இல்மை நான் நீங்களும் சரியாக பெற வேண்டும், சரியாக அந்த இல்மை பெற வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் உண்டு, அதை எவன் மரணமிடுகிறானோ அவன் சொர்க்கம் நுழைவான் சொன்னா, மரணம் என்பது பொருளை விளங்காமல் மரணமிடுவதல்ல, அதனுடைய பொருளை விளங்கி அவன் மரணமிடும் போது அவன் ரப்பை யார் என்று அவன் அறிந்து கொள்கிறான். அது அவனது வாழ்வை ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி மிக்க வாழ்க்கையாக அது மாற்றிவிடுகிறது என்பதுதான். எனவே இத்தோடு நாம் என்ன செய்து கொள்வோம்? இந்த பகுதியை நாம், இந்த தலைப்பை நிறைவு செய்து கொண்டு